வணக்கங்க. 1.5 வயசு குழந்தைக்கு, 1.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் சளி இருமல் அப்படின்னா என்ன செய்வது? அதுக்கு உள்ள பொருள்கள் மொத்தம் 7 பொருள் வச்சுருக்கிறேன். இந்த 7 பொருளும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம், வீட்லேயே செய்யலாம். வீட்டில் உள்ள பொருள்கள் தான் எல்லாமே, வெளியில் எதுவுமே வாங்க வேண்டிய தேவையில்லை. 2 பொருள் வாங்கணும், பணங்கள் கண்டும் ஓமமும். நான் என்னென்ன பொருளுங்கிறத காட்டுறேன் பார்த்துங்களேன். வெத்தலை 2, அடுத்தது ஓமம், ஓமம் வந்து 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இஞ்சி சிறிதளவு 1 துண்டு தான் வச்சுருக்கேன். சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகில் வந்து 10 மிளகு வச்சுருக்கிறேன், 1 10 மிளகு. பனங்கற்கண்டு, பனங்கற்கண்டு 1/2 டீஸ்பூன் தான் வச்சுருக்கிறேன். ஒரு சிறிதளவு, சிறிதளவுனாக்கா 20 இலை இருக்கும். துளசி இலை இது அவசியம் வேணும். துளசி வெள்ளை துளசியாக இருந்தாலும் சரி, கருப்பு துளசியாக இருந்தாலும் சரி, அது இருந்த போதும். எந்த துளசியாக இருந்தாலும் 20 துளசி வச்சுங்க. இது வந்து 1.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் சளி பிடிச்சிருந்தால் கன்ஃபார்மாக கொடுங்க, குணமாயிடும். ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் கொண்டு போக வேண்டிய தேவையே இல்லை. என்னுடைய பேர பிள்ளைக்கு இதுமாரி கொடுத்து ஓகே அனுப்பிச்சு, அதுக்கு பிறகு தான் நான் இப்போ போடுறேன். இந்த இதையும் சொல்லி கொடுக்குறேன். இதை எப்படி அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போது இடையே வந்து இந்த இதில் வச்சாச்சு கேஸ் அடுப்பில். இதில் வந்து 3 டம்ளர் தண்ணி விடுறேன் பார்த்துங்க. மூணு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இந்த 3 டம்ளர் தண்ணி வந்து 1.5 டம்ளரில் வரணும். இப்போ தான் அந்த இதெல்லாம் சத்த இது அந்த பொருட்கள் எல்லாமே வெந்து அதுக்குள்ளே சாறு இறங்கப்பே சரியாக இருக்கும். முதல் இது வந்து வெத்தலையை போடுறேன், அடுத்தது துளசியை போடுறேன், அடுத்தது இஞ்சியை போடுறேன். இஞ்சி நைஸாக வெட்டியிருக்கேன். முதல் காட்டினேன் பாருங்களா, அதே அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஆனால் நைஸாக வெட்டியிருக்கிறேன் இஞ்சியை. அடுத்தபடியாக சின்ன சீரகம், சீரகத்தை போட்டாச்சு. ஓமம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு வந்து 10 மிளகு தான் போடணும். காரணம் என்ன, 10 மிளகுனாக்கா 10-15 மிளகு இருந்தால் கூட போதும், உரைக்கும் பிள்ளைங்களுக்கு குடிக்காதுங்க, ரொம்ப இதாகிடும். அப்போ வந்து ஒரு 10 மிளகு நான் போட்டிருக்கேன். இதில் பனங்கற்கண்டு எதுக்காக போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லது, அது ரொம்ப நல்லது பனங்கற்கண்டுங்கிறது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும். இதை மட்டும் போட்டு கொடுங்க இந்த பிள்ளைக்கு சளி. இது பனங்கற்கண்டு போட்டாச்சு, இந்த பிள்ளைக்கு உள்ள சளி அப்படியே அழகாக எடுத்துடும். ஒரு இந்த கஷாயத்தை வந்து காலையில் 1 டம்ளர், இது 1.5 டம்ளர் வந்துடும். இப்போ பாருங்களேன் நல்லா இழுத்து வரும் பாருங்க. காலையில் 1/2 டம்ளரு, நைட்டு படுக்க போகிறப்ப 1/2 டம்ளரு, சாப்பிட்ட பிறகு நைட்டு சாப்பிட்றாங்களா சாப்பிட்டு படுக்க போகிறாங்களா அப்போ 1/2 டம்ளர் கொடுங்க. காலைல வெறும் வயிற்றில் 1/2 டம்ளர் கொடுங்க. சளி வந்துடும், வெளியாகிடும் சளி எல்லாம். பாத்ரூம் போகிறாங்களோ அதுலேயே வந்துடும், சமயத்தில் கைக்கு வெளியாக்கிடுவாங்க. அந்த மாதிரி கொடுங்க. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய பேரப்பிள்ளைக்கு வந்து, என்னுடைய பேரப்பிள்ளைக்கு 1.5 வயசாகுது. அவர் என்ன செய்கிறாருனாக்கா, நான் முதல் இதை மாதிரி போட்டு கொடுத்ததுக்கு குடிக்க மாட்டேன்ட்டாங்க, ஊன்னார். அதுக்கு பிறகு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரே கேட்குறாரு பாருங்கள். எப்படி கேட்குறாருன்னா, ஓமமும் சின்ன சீரகமும் போட்டு எரித்து ஆற வச்ச தண்ணி அவருக்கு சாதாரணமாக, அதுதான் அவர் குடிப்பார். அதிகமாக குடிக்கிறது அந்த 2 தண்ணி தான். இதை கொதிச்சிடுச்சு பார்க்குறீங்களா, அவ்வளோதாங்க. இது நல்லா இத்து வருது பாருங்களேன். இப்போ 1.5 டம்ளர் தண்ணிக்கிட்டு வந்துடுச்சு, இவ்வளோ தான். இதை என்ன செய்யணும்னா, அழகாக இருத்து காலையில் 1/2 டம்ளரு, நைட்டு படுக்க போகிறப்ப 1/2 டம்ளர் கொடுங்க. அந்த சளி எல்லாம் ஓகே ஆகிடும். 5 வயசு வரைக்கும் கொடுங்க. இதில் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. சாதாரணமாகவே வயிற்று வலினாக்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்து அப்போலாம் ஒரு ஓமத்தண்ணி எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும், வெறும் ஓமத்தண்ணி. அதை கொடுத்தாலுமே வயிற்று வலி, வயிறு புஷம் இதுக்கெல்லாம் குணமாயிடும். நாங்கள் நான்லாம் குடிச்சிருக்கோம் சின்ன பிள்ளைகளெல்லாம். ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை, இதுதான் உண்மையான இது. இதை ஓமத்தை, ஓமம் வந்து சரியான மருத்துவ குணம் படைச்சது எல்லாருக்கும் தெரியும். சீரகம் அதே மாதிரி செரிமானத்தை கொடுக்கக்கூடியது,
ஒரு ரெண்டு, மற்ற மிளகு அந்த பனங்கற்கண்டு இஞ்சி இதெல்லாம் அந்த சளியை கொண்டுட்டு வந்துடும். பிள்ளைகளுக்கு சளி எல்லாம் அஞ்சு மொத்தம் ஏழு ஐட்டம் கலந்துருக்குறேன்ல, மறந்துடாதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த எழுதி வச்சுக்கோங்க, இந்த பொருள்களை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ஓடி போயிடும், இதாகிடும். இப்போ இதை இருக்க போகிறோம் பார்த்துங்க, எத்தனை டம்ளர் இருக்குன்னு. இப்போது நல்லா சுண்டிடுச்சு, ஒன்றரை டம்ளருக்கு வந்துட்டு அந்த கஷாயத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே ஒன்றரை டம்ளரில் இருக்குது, இது இதில் அரை டம்ளர் கொடுங்க. இதில் மீதி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த 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 சக்கையெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்லை ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளருக்கு ஊற்றி ஒரு அரை டம்ளர் வர்றது வரைக்கும் அதே மாதிரி இருந்து பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. அது அண்ணில் வந்து இப்போல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன செய்வீங்கன்னா, ஓமம் சீரகம் இது ரெண்டையும் போட்டு எரித்து கன்ஃபார்மாக பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. அது ரெண்டையும் கொடுக்க சொல்லுங்கள். இதை பார்த்தீங்களா, ஒன்றரை டம்ளர் ஆகிடுச்சா, இது நான் போட்டது மூணு டம்ளர் தண்ணி போட்டேன், ஒன்றரை டம்ளர் கரெக்டாக வந்துடுச்சா, இந்த பாருங்கள் ஒன்றரை டம்ளர் தண்ணி. இதை எவ்வளவு நல்லது தெரியுங்களா, இதில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே இதை வச்சுருக்க வேண்டியது, ஃபுல்லாக அழுதுனாக்கா டக்குன்னு சளிக்காது இதை கொடுத்து விடுங்க. அடுத்தது வந்து ரொம்ப நல்லது, ஓமம் சின்ன சீரக கன்ஃபார்மாக நீங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் சாதாரணமாகவே சளி இருமல் இல்லைனாலும் கூட சாதாரணமாக அந்த தண்ணியை கொடுத்து பழகி கொண்டு வாங்க, பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது ஒரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
sound.